ஞானிகளை எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எனக்கு அறிவு போட்டு செய்திருக்கிறேன், அதைதான் மக்களுக்கு சொல்லி வருகிறேன். 45 ஆண்டுகளாக இதுவே மைய கருத்து. ஞானிகளை பூஜை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தினம் காலை 5 மணிக்கு எதிரிக்க வேண்டும். காலை கடையை முடித்து 6 மணிக்கெல்லாம் தியானம் செய்ய வேண்டும். திருவிளக்கு வைக்கலாம், இதை மின்னு விளக்கு இருப்பதனாலே திருவிளக்கு அவசியமில்லை, இருந்தாலும் குற்றம் இல்லை. திருவிளக்கு வைத்து அல்லது இதுபோன் மின் விளக்காக இருந்தாலும் காலையிலிருந்து காலை கடை முடித்து விட்டு சாயஸ்தாமை விழுந்து வணங்க வேண்டும். சாயஸ்தாமை விழுந்து வணங்கி கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? இல்லாதார்கள் அவர் குடும்ப பிரச்சனையை கேட்கலாம். இந்த துறையில் வருகின்ற மக்கள் அடியின் ஜென்மத்தை கடைத்திட்ட வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஜென்மத்தை கடைத்திட்ட வேண்டும், அடியும் வீடு பேர் அடைய வேண்டும், மோட்சலாபம் அடைய வேண்டும். அதுக்கு நீதான் அருள் செய்யணும்னு கேட்போம். அதுக்கு ஒரு அறிவு பறிவு பக்கம் வேணும்னு கேட்போம். ஒரு 10 நிமிஷம் நாமத்தை சொல்வோம். எங்களுக்கு உரிய பிராணாயாமம் யோக பயிற்சி செய்வோம். ஒரு 1/2 மணி நேரம் அதுக்கெல்லாம் 1/2 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுக்குவோம். அப்புறம் விழுந்து வணங்குவோம். முதல் ஆரம்பத்தையும் விழுந்து வணங்குவோம். வணங்கிட்டு பிறகு நாமத்தை சொல்வோம். கொஞ்சம் சேர்த்து பிராணாயம் செய்வோம். ஆசான் சொன்னபடி பிராணம் செய்வோம். எல்லோரும் பிராணாயம் செய்ய பிராணாயாமம் இல்லை யோக பயிற்சி செய்யக்கூடாது. அது நோய் நோய்க்கு இடமாகும். குடல் புண்ணு வரும், செத்து போவார், நோய் வரும், செத்து போவார். ஆனால் சைவ உணவாக இருக்க வேண்டும். இல்லறத்தார்கள் கடைபிடிக்கும் போது சைவ உணவாக இருக்க வேண்டும். ஒரு உயிரை கொன்று அந்த உடம்பை உண்ணுவதனாலே வினை சூழும். ஆக சைவ உணவு சாப்பிட வேண்டும். தினம் பூஜை செய்ய பூஜை செய்யாமல் இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் தினம் 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி பூஜை செய்யணும். அப்போ சைவ உணவு சாப்பிட்டு அளந்து சாப்பிடணும். இது சைவ உணவு என்பது ரெண்டு, இப்போ நாங்கள் உப்புலாம் சாப்பிட்றோம், அது ரொம்ப கடினம். அது ஆரம்பத்தில் அது ரொம்ப எல்லோரும் கஷ்டந்தான். அது அதுக்கு அமைப்பு இருந்தால் சாப்பிட்லாம், அதுக்கு தலைவன் ஆசி இருந்தால் உப்புலாமல் சாப்பிட்லாம். அப்போ இப்படி ஒவ்வொரு நாளும் கடமை செய்து வர வேண்டும். நாங்கள்லாம் காலையில் பூஜை செய்வோம். நடுச்சாமல் 12 மணிக்கு அன்பர்கள் எழுப்பிவிடுவாங்க எங்களை. ஒரு 7-8 பேர் தினம் முறையாக இரவு 12 மணிக்கு வந்து எழுப்பிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தீபம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கொண்ட விஷயம் இல்லை, குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து தீபம் ஏற்றி தியானம் செய்வோம். பிறகு 5:30 மணிக்கு ஒரு அன்பர் வருவார். அவர் 5 மணிக்கு எழுப்பிவிட்டுவார். அப்புறம் இப்படி பூஜை செய்வோம். அப்போ மத்தியானம் பூஜை செய்வோம். சாயந்தரம் 5 மணிக்கு பூஜை, இப்படி தொடர்ந்து பூஜை செய்யணும். இது ரொம்ப கடினம்னா முடிந்த அளவு செய்யலாம். யாருமே கடைய முடியாதது செய்ய முடியும். இப்படி செய்து வந்தோம், செய்து வந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இல்லாதார்கள் என்ன செய்ய வேண்டும்? தினம் ஒரு காலையில் ஒரு 10 நிமிஷம் தியானம் செஞ்சால் போதும். குடும்ப பெண்கள் காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு கடற்கரையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் திருவிழக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தால் செய்யலாம். உட்காந்து ஓம் அகத்தி சாயனம, ஓம் நந்தி சாயனம், ஓம் ராமல திருமல தேவாயனோ இந்த நாமத்தை சொல்லலாம், வணங்கிட்டு கடமை செய்யலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.